கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் தாலுகா பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதியில் அதிக அளவாக 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மிக கனமழை பதிவு. அதீத கனமழை பெய்ய வாய்ப்புள்ள கேரளாவுக்கு பயணம் செய்ய தவிர்க்குமாறு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் வேண்டுகோள். சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை சரிந்தது. வரத்து அதிகரிப்பால் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் சம உரிமை கிடைப்பதை செய்ய வலியுறுத்தல். மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க இன்று காலை 11 மணிக்கு தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா, இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டி. யூரோ கால்பந்து தொடரில் இங்கிலாந்து டென்மார்க் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேற்றம். வெற்றி பெறாமல் புள்ளிகள் அடிப்படையில் தகுதி பெற்றதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. துபாய் மற்றும் அபுதாபியில் இருந்து சென்னை வந்த விமானங்களில் பேஸ்ட் வடிவில் ஷாக்ஸ் மற்றும் உள்ளாடைக்குள் மறைத்து கடத்தப்பட்ட தங்கம். 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள 12 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து 10 பேரை சிறையில் அடைத்ததாக போலீசார் தகவல். எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. மக்களவையில் ராகுல் குரல் தொடர்ந்து ஓங்கி ஒழிக்கட்டும் என்று சமூக வலைதளத்தில் பதிவு. உதகை அருகே முட்டிநாடு கிராமத்தில் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டத்தால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சம். வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61 உயர்வு. மேலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். மக்களவையில் தமிழக எம்பிக்கள் பதவியேற்பு. அரசியல் சாசன புத்தகத்துடன் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட உறுப்பினர்கள். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி சிகிச்சை பெற்றவர்களில் 25 பேர் வீடு திரும்பினர். சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் டிஎஸ்பி கோமதி விசாரணை. கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சம்பவத்தில் தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். குஷ்பு தலைமையில் விசாரணை குழுவை அமைத்தது தேசிய மகளிர் ஆணையம். வரலாற்றில் முதல் முறையாக மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க இன்று தேர்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா, இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு. இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்திற்கு தர வேண்டிய 31.24 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். தமிழகத்தில் இன்னும் 1.5 ஆண்டுகளில் 75,000 பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விஷசாராய மரண வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி ஆளுநரிடம் அதிமுக மனு. மாநில காவல்துறையின் விசாரணையை நேர்மையாக இருக்காது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களை சிபிஐக்கு மாற்றக்கோரும் வழக்கு இன்று மீண்டும் விசாரணை. தமிழக அரசு சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. தருமபுரியில் தனியார் பர்னிச்சர் கடைக்குள் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து. 5 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ஆல் இண்டியா பெர்மிட் கொண்ட வெளிமாநிலத்தில் பதிவு செய்த ஆம்னி பேருந்துகளுக்கு தடை விதிக்க கூடாது. தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாலாற்றில் புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உறுதி. அணை கட்டுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் வலியுறுத்தல்.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது சிபிஐ. விசாரணை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர். கென்யாவில் வரிகளை உயர்த்தும் அரசின் முடிவை கண்டித்து நாடாளுமன்றத்தில் தீ வைப்பு. போராட்டத்தில் 5 பேர் உயிரிழப்பு, 30 மேற்பட்டோர் படுகாயம். இந்தியன் 2 படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. தற்போது தொடரும் ஊழல்தான் இந்தியன் 2 உருவாக காரணம் என நடிகர் கமல்ஹாசன் பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.